வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நாடாளுமன்றம் கூடுகிற போதெல்லாம் பத்திரிகைகளில் வர்ற செய்தி அவையில் கூச்சல் குழப்பம் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு அவைத்தலைவர் இருக்கையை நோக்கி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்னேறி சென்றார்கள் காகிதங்கள் கிழித்து எறியப்பட்டன சபைத்தலைவர் அவையை ஒத்திவைத்தார் இந்த செய்திகள் தான் பொதுவாக வந்து கொண்டிருக்கும் ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்பட மாட்டாங்களா இந்த ஜனநாயக முதிர்ச்சி இந்தியாவிற்கு வராதா அப்படின்னு கவலைப்பட்டவங்கலாம் கூட பேர் இருப்பாங்க அந்த கவலையை தீர்த்து வைப்பதற்கு ஒரு சம்பவம் இப்ப நடக்க போகுது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஊதியத்தை இரண்டு மடங்காக உயர்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஒரு கூட்டுக்குழு அரசுக்கு பரிந்துரை செய்து இப்ப அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொண்டுச்சு அதற்கான அறிவிப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் வரப்போகுது இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இனி இது ஒரு லட்சமாக உயரப்போகிறது ஏற்கனவே அவர்களுக்கு வீட்டு வாடகை இலவசம் மின்சாரம் இலவசம் முதல் வகுப்பு ரயில் பட்டியல் உதவியாளருடன் ஒரு பயணம் செய்வதற்கு இலவச அனுமதி நாடாளுமன்ற கூட்டங்களின் போது விமான பயணம் இலவசம் இப்படி ஏராளமான சலுகைகள் அவங்களுக்கு இருக்கு இப்ப ஊதியம் இரண்டு மடங்கு நாடாளுமன்ற கூட்டம் நடக்கின்ற போது அவை குறிப்பில் கையெழுத்திட்டு விட்டு நாடாளுமன்றத்திற்கு போகாமலே படியை வாங்கிக்கலாம் அந்த படியும் இப்ப உயர்த்த போறாங்க இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அப்ப பாருங்க நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேட்சி வகைகள் இல்லாமல் எப்படி ஒருமித்து செயல்படுது அப்படின்னு உலகத்துக்கு காட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு விரைவில் கிடைக்க போகுது அன்னைக்கு சபையில் அமளி இருக்காது ரகலை இருக்காது எல்லோரும் மகிழ்ச்சியாக மே கைதட்டி வரவேற்று ஆரவாரம் செய்ய கட்சியை நம்ம பார்க்க போகிறோம் நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்காக சேவகம் செய்ய போயிருக்கின்றவர்கள் அல்லவா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லை அதனால் இந்த சலுகையெல்லாம் அவங்களுக்கு வேண்டியது தான் குடிமக்களாகிய நாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு சிறைத்த இந்த சலுகைகளை பார்த்து அந்த மகிழ்ச்சியிலே நம்ம காலத்தை இருப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்